Hello friends, welcome to US Devis Cookery. In the video, we will see a dinner recipe. That is the Paneer Aloo Stuffed Kulcha. We will use the restaurant kulcha after the taste of the taste. We will share the super taste of the taste. If you are subscribed to our channel, subscribe to the bell icon. Press the bell icon. First, we will use the mav and the passenger. That is the cup of the mav. We will use the mav and the mav. This is the first one. We will use the mav and the mav. We will use the mav. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா mix பண்ணி விடுங்க இப்போ இந்த கையில எடுத்தோம்னா இந்த மாதிரி பிடிக்க வரணும் அந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு 3 ல இருந்து 4 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் தண்ணியும் சேர்த்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா சாஃப்ட்டா பிசையணும். இது பாத்தீங்கன்னா நல்லா ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊறணும். அப்பதான் நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டா வரும். இப்போ நம்ம ஸ்டஃப்பிங் ரெடி பண்ணிடலாம் நான் பாத்தீங்கன்னா அரை நம்ம ஒரு பன்னீர் பாக்கெட் இருக்குலையா அதெல்லாம் வந்துட்டு பாதி அளவு வந்துட்டு துருவி எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அப்புறம் இது கூடவே ரெண்டு உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சி மசிச்சி இதல சேர்த்துக்கலாம் அப்புறமா பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் அதுக்கு அப்புறம் பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் உங்களுக்கு எப்படி கார வேணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இப்போ ஸ்டஃப்பிங்க்கு நாம ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம மாவு பிசைஞ்சு வச்சோம் இல்லையா மொத்த மாவையும் நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி கட்டில தேய்ச்சுக்கோங்க எந்த அளவுக்கு உங்களால பரப்ப முடியுமோ அந்த அளவுக்கு பரப்பி நல்லா தேய்ச்சுக்கோங்க தேய்ச்சிட்டு கொஞ்சமா நெய் வந்து ஃபுல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க மேல நல்லா அப்ளை பண்ணிக்கணும் எல்லா பக்கமும் இப்போ அதுக்கு மேல கொஞ்சமா மைதா மாவு இருக்கலையா அது கொஞ்சம் மைதா மாவு போட்டு இதல சேர்த்துக்கோங்க சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி விடுங்க இது அப்படியே என்ன பண்ணனும்னா நீங்க அப்படியே இது வந்து உருட்டணும் இது அப்படியே உருட்டி விடுங்க இது எல்லா பக்கமும் அப்படியே உருட்டி விட்டுக்கோங்க நல்ல ஈவனா இந்த மாதிரி உருட்டி விடணும் இப்போ வந்துட்டு கத்தியில வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப பெருசா இல்லாம ரொம்ப சின்னதா இல்லாம ஒரு 2 இன்ச் அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க ஒரு 2 ல இருந்து 2.5 இன்ச் நம்ம கட் பண்ணிக்கலாம் அப்பதான் நம்மனால வந்து உள்ள ஸ்டஃப்பிங் வைக்க முடியும் இப்போ எல்லாமே நம்ம கட் பண்ணிட்டோம் அவ்வளவுதான் இப்போ வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இப்போ நான் ஒரு பீஸ் நான் எடுக்கறேன் ஒரு பீஸ் எடுத்துட்டு நல்லா இந்த மாதிரி பாருங்க எப்படி இந்த மாதிரி இப்படி பிரஸ் பண்ணிக்கோங்க கையில நல்லா கையில நல்லா பிரஸ் பண்ணிக்கோங்க நல்லா இப்படி பிரஸ் பண்ணி விட்டுட்டு நாம் ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃப்பிங் இருக்குலையா அது வந்துட்டு இதுக்கு நடுவுல வெச்சிரலாம் நீங்க இந்த மாதிரி பண்ணீங்கனாதான் நாம வைக்கிற ஸ்டஃப்பிங் வந்து உங்களுக்கு வெளியே வராது
நல்லா இப்படி வெளியே வராத மாதிரி மூடிடுங்க. இப்போ கீழே வந்துட்டு நம்ம எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு வந்துட்டு வச்சு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணால் கொத்தமல்லி தழை வச்சுக்கோங்க. சப்பாத்தி கட்டையில் வந்துட்டு நல்லா சன்னமாக தேய்ச்சி விடுங்க. ரொம்ப சன்னமாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வெளியே வந்துடும். அதனால் ரொம்ப மொத்தமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்டஃபிங் வந்து உள்ளே வந்து நல்லா நின்றுக்கும், வெளியவும் வராது. பாருங்கள் சப்பாத்தி கட்டை தேய்ச்சாச்சு, வெளியே எதுவுமே வரலை பாருங்கள். இப்போ இதை வந்து தோசை தவாவில் நம்ம போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் வந்துட்டு ஒரு வேக விட்டு எடுங்க. இப்போ ரெண்டு சைடுமே ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ நான் தோசைக்கல்லை எடுத்துட்டு அடுப்பை வந்துட்டு நான் குறைச்சிட்டேன். குறைச்சிட்டு நான் அப்படியே வந்துட்டு வச்சிடலாம் அடுப்பு மேலே. உங்கள் கிட்டே இடுக்கி இருந்தால் நீங்கள் இடுக்கி யூஸ் பண்ணிக்கோங்க. என்கிட்ட இடுக்கி இல்லை, அதனால் நான் வந்துட்டு தோசைக்கண்டையை தான் யூஸ் பண்ணுறேன். அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி வேக விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து பார்த்து நீங்கள் பண்ணணும். சூப்பராக இப்போ வந்து குளிச்சா ரெடி ஆகிடுச்சு. சுட சுட இருக்கும்போதே மேலே கொஞ்சமாக பட்டர் அப்ளை பண்ணிக்கோங்க. பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே கையால் இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா லூஸ் ஆகிடும். அப்படியே இந்த கிறிஸ்பியாக இருக்கிறது அப்படியே நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கிட்டத்தட்ட அப்படியே பார்த்திங்கன்னா அந்த டேஸ்ட் அப்படியே ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். சூப்பராக குளிச்சா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமாக ட்ரை பண்ணி பாருங்கள். பன்னீரும் ஆளும் வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் பன்னீர் இல்லைன்னா நீங்கள் வெறும் உருளைக்கிழங்கு மட்டும் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆலோன்னு கொடுங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.